வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு பிரின்சஸ் கட்டு 36 சைஸு ஷோல்டர் டூ ஹிப்பு பிரின்சஸ் கட்டு. ஸோ இது மாதிரியான வேலைகள் வந்து பிகினர்ஸ் எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் முதலில் அடிப்படையான விஷயங்கள் ஒரு பேசிக்காக கற்றுக்கக்கூடியதை எல்லாம் தெளிவாக கற்றுக்கிட்டால் மட்டுமே தான் இந்த மாதிரியான கட்டிங் எல்லாமே பண்ணி ஒர்க் பண்ண முடியும். ஸோ ஒரு பொட்டிக் ஷாப்பில் வைக்கும்போது வந்து நல்ல ஃபினிஷிங்காக செய்கிறாங்க, அதை மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க, நிறைய கேட்குறாங்க. ஸோ அப்போ அதுக்கு முதல்ல அடிப்படை விஷயங்களை கற்றுக்கிட்டால் மட்டுமே தான் நாம் இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்ய முடியும். ஸோ அப்போது பேசிக்கிலிருந்து டெக்னிக்கான விஷயங்கள் எல்லாமே அடங்கியது தான் 2 மாத வகுப்பு. அதற்கு முன்பது எல்லாமே பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அதற்கு முன்பாக வந்து ஒரு நாள் இலவச வகுப்பு, ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நடந்த வகுப்புகளில் கலந்து கொள்ளாதவர்கள் மட்டும் அந்த வகுப்பிற்கு இலவச ஒரு நாள் இலவச பயிற்சிக்கு வந்து நீங்கள் கலந்து கொள்வதற்கு முன்பதிவு செய்யுங்க. ஒரு பேக் மார்க் பண்ணுறோம், இது பேப்பர் கட்டிங் பண்ணிட்டு தான் நம்ம லைனிங்கில் கட் பண்ண முடியும். பதிமூன்றரை இன்ச்சு ஹைட்டு, 14.5 ஒன் இன்ச்சு சேர்த்து 14.5. ஷோல்டர் வந்து 15 ஷோல்டரு, ஒன் இன்ச்சு ஷோல்டர் கிராஸு, ஆம்கோல் பாடி டிவைடட் பை 6, 36 செஸ்ட்டு, 37 பஸ்ட்டு, 32 இடுப்பு, ஷோல்டர் 15, ஆம்கோல் 16. பாடி டிவைடட் 12, ஷோல்டர் 15 இன்ச்சு ஷோல்டர் வந்து அப்படியே வச்சுருக்கோம். ஆம்கோலுடைய ஸ்ட்ரைட் லைன் பாடி டிவைடட் 6 எடுத்த இடத்துல ஆம்கோலுடைய லைன் ப்ளஸ் செஸ்ட் லைன், பாடி டிவைடட் 4 9 ப்ளஸ் 1 இன்ச்சு, இடுப்பு டிவைடட் பை 4 8, ப்ளஸ் 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு, இங்கே 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு. ஆம்கோலுடைய சென்ட்ரு 6 ப்ளஸ் 3.5 இன்ச்சு கீழே, 1.5 இன்ச்சு ஆம்கோலுடைய அளவு இங்கேருந்து செக் பண்ணிக்கணும். பதினாறு இன்ச்சு 8 இன்ச்சு ஆம்கோல் இருக்குது, 1 பாயிண்ட் லேஸாக அப்படி கீழே இறக்கி. ஒன் பாயிண்ட் லேஸாக கீழே இறக்கிட்டோம். இந்த ஷோல்டர் கிராஸிங்கு இடுப்பு 32.8, அதில் 14, பஸ்ட்டு 37 டிவைடட் பை 4 9.5 ப்ளஸ் 4.5 கிளை இறக்கிக்கிட்டோம். லைட்டாக அப்படி ஒரு
பேக் கார் கட் பண்ணிக்கணும். இங்கே பேக்கில் இந்த டாட்டுக்கு நேர இங்கேருந்து 2 இன்ச்சு இங்கே வச்சுக்கணும். ஸோ இந்த கிராஸ் ஸ்ட்ரைட்டில் கரெக்டாக வச்சுட்டு இந்த ஸ்ட்ரைட் லைனில் கரெக்டாக வர்ற மாதிரி இதை அப்படி வச்சுக்கணும். கரெக்டாக வச்சுட்டு இதில் லைன் பண்ணிக்கோங்க. ஸோ சின்ன ஷோல்டருடைய அளவு 2 இன்ச்சு சின்ன ஷோல்டரு. ஸோ 2 2 1/2 என்ன அளவு வேணுமோ அந்த அளவு 2 1/2 ப்ளஸ் 3/4 3 இன்ச்சு. பேக் நெக்கினுடைய உயரம் 9 இன்ச்சு பேக் நெக்கினுடைய உயரம். அக்ராஸ் செஸ்டினுடைய இடத்த இதில் எடுத்துக்கோங்க. ஸோ சின்ன ஷோல்டருடைய அளவு இங்கேருந்து 3 இன்ச்சு. ஸோ அந்த 3 இன்ச்சு இங்கே வச்சுட்டு நெக்கினுடைய ப்ராடு அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அப்படி எடுத்துகிட்டு, ஸோ இப்போது பேக் நெக்கு இங்கேருந்து பேக் நெக் இந்த ஷேப்பு. ஸோ இப்போ பேக் புரிஞ்சிருச்சு. இந்த ஷோல்டருடைய சின்ன ஷோல்டருக்கு 2-3 இது 2 சென்டர் வந்து 1.5 இன்ச்சு. அடுத்து ஃப்ரெண்ட் எப்படின்னு பார்ப்போம். இப்போ சைடில் வந்து ஊக்கு பட்டிக்கான மார்க் வந்து கொஞ்சம் இப்படி எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ப்ளவுஸ் ஹைட்டு 13.5 ப்ளஸ் 14.5 1 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி பேக் உயரம் வச்ச மாதிரி கீழே ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஸோ இப்போது இந்த பேக்கினுடைய ஷேப் அப்படியே வச்சு இந்த லைனில் கரெக்டாக வச்சுட்டு இந்த பேக்கினுடைய அளவை அப்படியே ஃப்ரண்ட்டில் வந்து வரைஞ்சிக்கோங்க. இதை காப்பி பண்ணிவிட்டு இந்த அக்ராஸ் செஸ்டினுடைய இடத்தையும் எடுத்துக்கணும்.
இந்த சென்டர் இடத்தையும் எடுத்துக்கணும். இப்போது இந்த ஷேப்பை வந்து அப்படியே இதில் இங்கே மார்க் பண்ணிக்கணும். இது அக்ரா செஸ்டினுடைய இடம். இங்கேருந்து ஒரு கால் இன்ச்சு, அந்த கால் இன்ச்சு வந்து இங்கே வச்சு இதில் மார்க் பண்ணிக்கணும். சின்ன சோல்டர்னுடைய இடம் இப்போ ஃப்ரண்ட்னுடைய நெக்கு 6 இன்ச்சு ஃப்ரண்ட்னுடைய நெக்கு தையலுக்கு கிளையும் வச்சுட்டு இங்கேருந்து ஸ்டெட் பண்ணிக்கோங்க. இங்கே நெக்குனுடைய ஃப்ராடு எந்த அளவுக்கு நமக்கு நெக் ஃப்ராடு தேவையோ அந்த அளவுக்கு இங்கே இதை பண்ணிக்கணும். நெக் ஷேப் நமக்கு தேவைதான் மாதிரி இங்கேருந்து வரைஞ்சிக்கணும். இப்போ மேலே இருந்து பஸ்ட்டு டிவைடட் பை 4 9 1/2 ப்ளஸ் 4 இன்ச்சு கீழே இறக்கிக்கிறோம். பஸ்ட்டு டிவைடட் பை 3 12 1/2 1 பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு டிவைடட் பை 4 9 1/2 ப்ளஸ்ஸு 3/4 இன்ச்சு. ஆம்கோலினுடைய ஷேப்பு இங்கேருந்து ஃபஸ்ட்டு டிவைடட் பை 10 3 1/2 1/2 இன்ச்சு கம்மி. இங்கே செஸ்டில் இருந்து அந்த லைன் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஸோ பேக்கு சேம். மூணு இன்ச்சு 1 பாயிண்ட்டு. அந்த 3 இன்ச்சு 1 பாயிண்ட்டு. இடுப்பு 32. இங்கே 3 1/2 ஃபஸ்ட்டு இடுப்பு 32 ப்ளஸ்ஸு 1/2 இன்ச்சு. இது ஸ்ட்ரைட்டு. ஸ்ட்ரைட்டு இங்கேருந்து 1/2 இன்ச்சு. கிராஸ் லைன் இங்கேருந்து டாட் பாயிண்ட். இங்கேருந்து டாட் பாயிண்ட்டு. ஸோ பிரின்சஸ்னுடைய ஷேப்பு இங்கேருந்து இதில் இருந்து ஸோ இப்போது ஷோல்டர் டு வெயிட்ஸ் இது பிரின்சஸ் கட்டு. இங்கேருந்து ஸோ இங்கேருந்து டாட்டு 1 1/4 இன்ச்சு தள்ளிக்கணும். டாட்னுடைய இடம்
ஷோல்டர் கிராஸ் லைட்டாக ஃப்ரண்ட்டில், இதிலிருந்து லைட்டாக கிராஸு, இங்கேருந்து ஸ்டிச்சிங் பிடிச்சிருவோம், இதில் ஸ்டிச்சிங் பண்ணிடுவோம் ஆம்கோல். ஸோ இங்கேருந்து ஆம்கோல் செக் பண்ணணும், ஆம்கோல் 16 இன்ச்சு. ஸோ 8.5 1 பாயிண்ட் இருக்குது, 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஆம்கோல் வந்து லைட்டாக இந்த ஷேப்பில் இருந்து ஆம்கோல் வந்து லைட்டாக கீழே இறக்கிக்கணும். ஸோ இப்போ செக் பண்ணுறோம், இங்கேருந்து செக் பண்ணணும். எட்டு இன்ச்சு ஆம்கோல், 16 இன்ச்சு, 1/2 இன்ச்சு ஜாஸ்தி இருக்குது. ஸோ இப்போது இந்த ஆம்கோலினுடைய டாட்டு இங்கேருந்து அந்த 1/2 இன்ச்சு டாட் இங்கே எடுத்துக்கணும். ஸோ இப்போது பேக் ஆம்கோலினுடைய இடத்த கரெக்ட் பண்ணிக்கணும். இந்த மார்க்கில் வச்சு இதை கரெக்டாக இங்கே எடுத்துக்கணும், இது கிடையாது. ஸோ இங்கே ஸோ இப்போ இங்கேருந்து இந்த கிராஸை இப்போ ஹைட்டு இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இங்கே இந்த பேக் லைன்லேருந்து 1/2 இன்ச்சு கீழே இறக்கிக்கலாம். இதை கீழே இறக்கிட்டு கூட இதில் இந்த லைனை அதில் சேர்த்துக்கணும். ஸோ இப்போது இங்கேருந்து இதை அளந்துக்கணும், 5.75, இங்கேருந்து 5.75 இங்கே எடுத்துக்கணும். இது ஸ்ட்ரெயிட்டு, இங்கே 1/2 இன்ச்சு க்ராஸ் பண்ணிக்கணும். இப்போது இதை கட் பண்ணிடலாம். இந்த டாட்டை ரெடி பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ டாட்டு, இந்த டாட்டினுடைய அளவு, இந்த டாட்டை இதில் பிடிக்கணும். இப்போது ஆம்கோல் இங்கேருந்து கட் பண்ணணும்.
இப்போது இது அப்படியே பிரின்சஸ்னுடைய ஷேப் வந்து கரெக்டாக அப்படி இதில் கட் பண்ணிக்கணும். இது சென்ட்ரு, இந்த சென்டர் எடுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த போர்ஷனில் இந்த நெக்கு கரெக்டாக வெட்டிக்கணும். இப்போ டாட்டு இந்த டாட்டு இந்த டாட் லைனில் கரெக்டாக வச்சுட்டு இந்த டாட்டை இப்படி கரெக்டாக இதில் வச்சுட்டு இப்போது இந்த லைனை நெக் லைனை இது ரெண்டையும் கரெக்டாக வச்சுட்டு நெக்லைனை கரெக்டாக இப்படி போட்டு ஊக்குப்பட்டிக்கான ஸ்டிச்சிங் லைனையும் இங்கே போட்டுக்கணும். இப்போ இங்கே நெக்கை கட் பண்ணிக்கலாம். இதை மாதிரி கட் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட் ரெண்டையும் ஃப்ரண்ட்டும் இதை மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த சென்ட்ரு ரெண்டு பக்கமும் சென்ட்ரு கரெக்டாக எடுத்துக்கணும். இப்படி எடுத்துக்கணும். இப்போ இதில் ஆம்கோல் செக் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ஆம்கோல் தேவையான அளவு இங்கேருந்து ஆம்கோல் செக் பண்ணணும். இதிலிருந்து எட்டு இன்ச்சு 1 பாயிண்ட் அதிகமாக இருக்குது. இந்த கிராஸில் லைட்டாக வந்து இதில் கட் பண்ணலை, அந்த கிராஸை லைட்டாக இதில் ஓகே. இப்போது ஷோல்டர் இதில் ஜாயின் பண்ணும்போது ரெண்டும் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போது இதை அப்படியே வந்து லைனிங்கில் கட் பண்ணணும். இது அப்படியே லைனிங்கில் வந்து கட் பண்ணணும். இதை வச்சு பேக் அப்படி கரெக்டாக வச்சிடணும். இங்கே கரெக்டாக இதை பேக் வச்சுட்டு நம்ம ஹைட்டு வந்து இங்கே கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். மேலேருந்து 13 to 14.5 இன்ச் ஹைட்டு நமக்கு 14.5 வந்து தேவை. இந்த 14.5 ஹைட்டு இங்கே இருக்கிற மாதிரி கரெக்டாக வச்சுட்டு இந்த பேக் இருக்கிறத அப்படியே இங்கே இந்த பேப்பர் இருக்கக்கூடிய அளவுக்கு அப்படியே வந்து இது மார்க் பண்ணிக்கணும். இப்போது இந்த பேக்கினுடைய அளவு அப்படியே வந்து மார்க் பண்ணிவிட்டு பேக் நெக்கு நம்ம இந்த பேக் நெக் மார்க் பண்ண இடத்துல மார்க் பண்ணிக்கணும். இங்கே ஷோல்டர்ட்டையும் மார்க் பண்ணிக்கணும்.
இதை அப்படியே கூட பேக்கை இதை கட் பண்ணிவிட்டு இந்த பேக் நெக் எப்படியே மார்க் பண்ணிடலாம். இப்போ இதை அப்படியே நம்ம எடுத்துடலாம். டாட்டுக்கான மார்க் வந்து இது. இப்போ இந்த சைடையும் மார்க் பண்ணிடணும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த கட்டிங் பண்ணுறதுக்கு, இது டெக்னிக்கலாக பண்ணக்கூடியது. ஸோ இதை இப்போ பேக் எப்படி மார்க் பண்ணிக்கணும். இதை இந்த பார்ட்டை வந்து இதில் கரெக்டாக இருக்க மாதிரி, இங்கே கீழே வந்து அரை இன்ச்சு அங்கே கூட்டி வச்சுருந்தோம், அந்த அரை இன்ச்சு இங்கேருந்து இங்கே இதில் கூட்டிக்கணும். இங்கே இந்த மார்க் பண்ணிக்கணும், இங்கே இந்த மார்க் பண்ணிக்கணும். இது இங்கே மார்க் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட் அப்படியே ஷோல்டர் கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும். இங்கேயும் வந்து ஃப்ரண்ட்டு என்ன அளவு இருக்கோ அந்த அளவு அப்படியே இதில் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கணும். இது வந்து சென்ட்ரு. ஸோ இதில் ஸ்டிச்சிங்க்கு வந்து இதில் எக்ஸ்ட்ரா வந்து ஸ்டிச்சிங்க்கு வந்து விட்டுக்கணும். இதில் நம்ம எந்த அளவுக்கு தையல் பிடிப்போமோ தையல் பிடிக்கிற அளவுக்கு இதில் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுக்கணும். அதே மாதிரி இந்த பார்ட்டையும் இந்த பார்ட்டை இதில் இந்த சைடு அப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு பேக் ஓப்பனாக இருந்தால் இதை அப்படியே எடுத்துக்கலாம், டபுளாக மடித்து போட்டிருக்கோம். ஃப்ரண்ட் ஓப்பனாக இருந்தால் நம்ம கட் பண்ணிக்கலாம். பேக் ஓப்பன்னா இப்படியே அந்த ஓரத்தில் வச்சு எடுத்துக்கலாம். ஜாயிண்ட் இல்லாமல் பேக் ஓப்பன் அப்படியே கரெக்டாக வரும். இந்த ப்ளவுஸ் வந்து ஃப்ரண்ட் ஓப்பன், நீங்கள் பேக் ஓப்பனுக்கு கட் பண்ணுறதுனாலும் இதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். இங்க அரை இன்ச்சு பேக்கில் உயரத்தை கூட்டணும் இல்லையா, அதனால் இதில் கரெக்டாக இங்கே கரெக்டாக எடுத்துகிட்டு இங்கே ஒரு அரை இன்ச்சு கூட்டிக்கணும். இந்த நெக்கு கரெக்டாக அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி இதில் ஸ்டிச்சிங்க்கு வந்து இந்த சைடு வந்து இந்த சைடு ஸ்டிச்சிங்க்கு வச்ச மாதிரி இந்த சைடு ஸ்டிச்சிங்க்கு வச்சுக்கணும்.
இந்த சென்ட்ரு இங்கே இருக்கக்கூடிய அந்த சென்டரை இதுலேயும் சென்ட்ரு கரெக்டாக எடுத்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையுமே கட் பண்ணிடலாம். கட்டத்திருந்து இங்கே வரைக்கும் ஃபுல்லாக கவரேஜ் இருக்கா? மட்டு வரைக்கும் இருக்கா கவரேஜ்? டாட்டு பேக் நெக்கை அப்படியே கட் பண்ணிடலாம். அதை மார்க் பண்ணிக்கணும் அப்படி கரெக்டாக. கீழே ஸ்டிச்சிங்க்கு வந்து எக்ஸ்ட்ரா விட்டாத அப்படியே. எல்லாமே இந்த ஸ்டிச்சிங் பண்ணக்கூடிய அர்க்காத் எல்லாத்தையுமே இந்த சென்டர் எல்லாத்தையுமே அர்க்காத் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த பார்ட்டையும் கட் பண்ணிக்கணும். இப்போ இங்கே ஸ்டிச்சிங்க்கு வந்து ஊக்குப்பட்டிக்கு வந்து ஸ்டிச்சிங்க்கு இந்த இடம் விட்டு இந்த இடத்துல இது வந்து ஊக்குப்பட்டிக்கான லைன். ஸோ பேக் ஓப்பனாக இருந்தால் இதை அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பேக் ஓப்பனாக இருந்தால் இந்த இதை மைனஸ் பண்ணி வெட்டினோம்னா பேக் ஓப்பன், ஃப்ரண்ட் ஓப்பனுங்கிறதுனால நம்ம அதை வச்சு வெட்டியிருக்கோம். ஸோ இப்போது ஷோல்டர் டூ பிரின்சஸ் கட்டு வந்து ரெடி. இப்போ இதுக்கான கை அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். இப்போ கை கட் பண்ணுறோம். ஸ்லீவ்னுடைய லென்த் வந்து 10 இன்ச் ப்ளஸ் மேலே ஒரு 1/2 இன்ச் ஸ்டிச்சிங்க்கு, 10.5 கீழே ஒரு 1/2 இன்ச்.
பத்தஞ்சு லென்த்து பத்தரைஞ்சு இருக்குது. ஆம்கோல் வந்து 16 மைனஸ் 16 டிவைடட் டூ 8 ப்ளஸ் 1 இன்ச்சு கம்மி 7. இந்த 7 இன்ச்சு இங்கே வைக்கிறோம். அரை இன்ச்சு உள்ள தள்ளி வச்சுக்கிறோம். இங்கேருந்து 16 இன்ச்சு ஆம்கோல், 8 இன்ச்சு வைக்கிறோம். கையேழு ஷார்ட் கையினுடைய உயரம் 5.5. இது ஷார்ட் கையினுடைய இடம். இங்கேருந்து 7 இன்ச்சு முனக்கையினுடைய லூஸ் எவ்வளோ இருக்கோ அந்த லூஸ் இங்கே வைக்கணும். 6 இன்ச்சு இங்கே வந்து 5.5 இன்ச்சு. இப்போது கையினுடைய ஷேப் வந்து இங்கேருந்து இந்த ஷேப்பை வந்து இது வரைக்கும் எடுத்துக்கணும். இதுக்கு இந்த பக்கம் இதை அப்படி ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும். ஸோ 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு, ஸோ அந்த 1.5 இன்ச்சு இங்கே எல்லாமே வச்சிடணும். இப்போ ஆம்கோல் வந்து இங்கேருந்து இந்த ஹைட் வந்து 7.5 3.5 இன்ச்சுக்குள்ளே தான் இருக்குது. அதனால் நார்மல் ஸ்லீவ் கட் பண்ணுற மாதிரியே கட் பண்ணிடலாம். ஸோ இங்கேருந்து இப்போ கையை கட் பண்ணிடலாம். இங்கே 1.5 சைடில் தையல் வச்ச அளவுக்கு வச்சுக்கணும். இங்கே ஒரு அர்க்காத்து, இந்த கை லூஸ் இடத்துல ஒரு அர்க்காத்து. ஸோ இப்போது அந்த மார்க்லேயே இந்த கவர் தட்டை அதில் கட் பண்ணிடலாம். கையில் வந்து ரிங்கிள்ஸ் எதுவுமே இருக்காது. இப்போ இங்கே கை கட்டிங் முடிஞ்சிருச்சு. இந்த பேக் ஆம்கோல் வந்து ஜாயின் பண்ணும்போது இப்படி செக் பண்ணிங்கன்னா இந்த ஆம்கோல் அளவு கரெக்டாக இருக்கும். பாடியை டைட்டாக இழுத்து கையை குளிர கொடுத்தோம்னா ஆம்கோல் ஸ்டிச் பண்ணும்போது ரெண்டும் சேம் அளவு கரெக்டாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் கட்டிங்கு. ஸோ இப்போது ஒரு பிரின்சஸ் கட் வந்து இந்த மாதிரி வந்து ஷோல்டர் டு ஷோல்டர்லேருந்து ஹிப்பு வரைக்கும் வந்து பிரின்சஸ் கட் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இது மாதிரி ஷோல்டர் டு ஹிப்பு இப்படி கட் பண்ணுங்கள். ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். ஓகே.